லோ பட்ஜெட் ட்ரிப்பா, அதுவும் என்னோட அம்மாவோட ஆசைப்படி இன்னைக்கு கும்பகரை ஃபால்ஸ்க்கு வந்திருக்கிறோம். ரொம்ப நாளாவே எங்க அம்மாவுக்கு கும்பகரை ஃபால்ஸ் வைகடாம் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால இன்னைக்கு 2000 ரூபாய் பட்ஜெட்ல மதுரையிலிருந்து ஒரு கார் ட்ரிப்பை நம்ம போட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் கும்பகரைக்கு வந்திருக்கிறோம். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் கும்பகரை நீர்வீழ்ச்சி. இந்த தண்ணீர் ரொம்பவே சில்லுன்னு இருக்கும், அதுவும் மூலிகை தண்ணீரும் கூட சூப்பராக இருக்கும். இங்கே மாம்பழம் விலை கம்மியாக இருக்கும், நீங்கள் பேரம் பேசி தான் வாங்க முடியும். வாங்கின மாம்பழத்தை எங்கள் அம்மா வழியிலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படியே வைகடாமையும் நம்ம பார்க்க போகிறோம். வைகடாமில் செம்மையான ஒரு கிளைமேட்டை அனுபவிக்க போகிறோம். வாங்க முழு வீடியோவும் பார்க்கலாம். வெல்கம் டு பென்னி பிளானட். இது நிலக்கோட்டை வழியாக ஒரு 90 கிலோமீட்டரை கடந்து தான் கும்பகரை ஃபால்ஸுக்கு போக முடியும். கும்பகரை ஃபால்ஸுக்கு போகிறதுக்காக ஒரு 1700 ரூபாய்க்கு எங்கள் காருக்கு நாங்கள் பெட்ரோல் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டிலிருந்து பெரியகுளம் போகிற வழியில் தான் கும்பகரை ஃபால்ஸுக்கு போகக்கூடிய அந்த வழி வந்து பிரியும். ஆனால் எந்த ஒரு போர்டும் சைனும் அங்கே இருக்காது. ஸோ நீங்கள் கூகுள் மேப்பை போட்டு நீங்கள் போய்க்கோங்க. போகிற வழியெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். கும்பகரையிலேருந்து அடுக்கும் வழியாக கொடைக்கானல் போகிறதுக்கும் இங்கே வழி இருக்குது. ஸோ நீங்கள் குளிச்சுட்டு கொடைக்கானலும் போகலாம். கும்பகரை ஃபால்ஸுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே பைக் கார்லாம் நிப்பாட்டிடுவாங்க. அங்கே பார்க்கிங் உண்டு. அந்த பார்க்கிங்கில் நம்ம காருக்கு 20 ரூபாயும் பைக்குக்கு 10 ரூபாயும் கொடுக்கணும். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும். ஸோ நீங்கள் 30 ரூபாய் டிக்கெட் எடுத்து உள்ளே போயிடுங்க. ஆனால் பேட்ரி காருக்கு ஒரு 20 ரூபாய் கேட்பாங்க. பட் பேட்ரி காருக்கு நீங்கள் போக வேண்டாம், ஏன்னா கொண்டு போய் விடுறதுக்கு மட்டும் தான் பேட்ரி கார் வரும். ஸோ ரிட்டன் நீங்கள் வரும்போது வராது. அதனால் நீங்கள் நடந்தே போயிடுங்க, இயற்கையை அனுபவிச்சுட்டே போகலாம். 1991 பிரபு நடித்த கும்பகரை தங்கையா அப்படின்ற படம் இங்கே தான் எடுத்தாங்க. அந்த படம் முழுக்கவே இந்த இடத்தோட இயற்கையை நீங்கள் பார்க்கலாம். இந்த அருவிக்கு கும்பகரை அருவின்னு ஏன் பேர் வந்திருக்கு அப்படின்னா கும்பல் ப்ரஸ் கரை. அதாவது நம்மளோட முன்னோர்கள் அப்புறம் சிற்றரசர்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பலாக இங்கே ஒன்று கூடுவாங்களாம். அதனால தான் கும்பல் கரை அப்படின்ற ஆனதில் காலப்போக்கில் அது கும்பகரையாக மாறிடுச்சு. நீங்கள் கும்பகரைக்கு போகும்போதே இந்த வழியை நீங்கள் பார்க்கலாம், இந்த கேட்டையும் பார்க்கலாம். இது வழியாக நீங்கள் கொடைக்கானலுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவே போயிடலாமா. அது போக நீங்கள் கும்பகரைக்கு வர வழியெலாம் பார்த்தீங்கன்னா மூலிகை வன தோட்டமும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். என்னோட அம்மாவுக்கு இங்கே மீன் சாப்பாடு தான் ரொம்பவே இஷ்டம். அதுவும் ஆற்று மீன் சாப்பாடு. அந்த பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் முன்ன மாதிரி இப்போ கும்பகரைக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றதுக்கு அலௌடே இல்லை. ஸோ நீங்கள் வெளியில் தான் சாப்பிடணும். அதாவது பார்க்கிங்கில் தான் உங்களுக்கு மீன் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ எல்லாமே ரேட்டு கூடுதலாகவும் இருக்குது. முன்னாடிலாம் மீன் 40 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் கிடச்சிது. பட் இப்போலாம் 80 ரூபாய்க்கிட்டாங்க. நீங்கள் இங்கே நடந்து வரும்போது பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு இருக்கும். நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடங்களும் இருக்கும். அது போக உங்களுக்கு டாய்லெட்லாம் போகணும் அப்படின்னா டாய்லெட் இங்கே கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும். கொஞ்சம் நீங்கள் காசு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும், 10 ரூபாய் கேட்பாங்க. ரீசெண்டாக 44 லட்சம் செலவு பண்ணி இந்த கும்பகரையை கொஞ்சம் மேம்படுத்தியிருக்காங்க. ஒரு பாலம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. கும்பகரை பகுதிகளில் அந்த தண்ணி ஓரமாக இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகளும் தேனீக்களும் ஜாஸ்தியாக இருக்கும். பட்டாம்பூச்சிகள் கூட்டமாகவே இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பகுதிகளில் சனி ஞாயிறாச்சுன்னா லோக்கல்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ சனி ஞாயிறை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் வாங்க. இங்கே குளிக்கிறதுக்கு சில இடங்கள் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. தண்ணி விழுகிற இடத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க லெஃப்ட்டில். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஃப்ரீயாக குளிங்க. இல்லைனா ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடணும்னா கொண்டு வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் சாப்பாடுகளை மட்டும்தான் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. சாப்பாடை உள்ளே தெரியாமல் எடுத்துகிட்டு போனாலும் அங்கே கவனிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஃபாரஸ்ட்லேருந்து சில ஆட்கள் அங்கேயே நிற்பாங்க. ஸோ அவங்க உங்களை சாப்பிட விட மாட்டாங்க. சாப்பாடையும் வெளியே எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. இன்றைக்கி நாம் கும்பகரை ஃபால்ஸுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் கும்பகரை நீர்வீழ்ச்சி. இந்த தண்ணி ரொம்பவும் சில்லுன்னு இருக்கும், மூலிகை தண்ணியும் கூட. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க. இந்த இடம் எங்கள் அம்மாவோட ஃபேவரட்டான இடமும் கூட. ஃபால்ஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் உட்காந்து நீங்கள் குளிக்கிறதுக்கும் இடங்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பால்லாம் விளையாடலாம். இந்த பால்லாம் நீங்கள் அங்கே வெளியே இருந்தே வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ தண்ணிக்குள்ளேயே இருந்து விளையாடுறதுக்கும் கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். இது கொடைக்கானல் வனப்பகுதின்றதுனால பூக்கள் நிறைய இருக்கும். அழகழகான செடிகள்லாம் இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்கும். என்னோடய ஒய்ஃபை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சு. ஒரு ஃபோட்டோ கூட உருப்படியாக நிற்கவே இல்லை. இப்போ நாங்கள் குளித்து முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வைகை ஆற்றுக்கு போக போகிறோம்.
சாப்பிட்றதுக்காக ஒரு தென்னந்தோப்பில் போகிற வழியிலே நிப்பாட்டினோம். இங்கே நிப்பாட்டி சாப்பிட்றதுக்கு இந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பகுதியில் மாந்தோப்பு அதிகம், ஸோ மாங்காய் விளைச்சல் அதிகம். ஆனால் இங்கே பேரம் பேஸ் தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கோம். எடுத்த உடனே கிலோ 60-80 சொல்லுவாங்க, ஆனால் கிலோ 40-30 தான். நீங்கள் ஏமாந்துடாதீங்க. வாங்கின மாம்பழத்தையெல்லாம் எங்கள் அம்மா வைகடம் போகிற வழியிலேயே, அதாவது 20 கிலோமீட்டர்லேயே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வைகடம்க்கும் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரொம்பவே கம்மி தான், 5 ரூபாய் தான். 5 ரூபாயில் உங்களுக்கு இங்கே நிறைய அருமையான விஷயங்கள் பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது. வைகை டேமுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஒரு பார்க்கு, அப்புறம் நீங்கள் வைகை டேம் இருக்கும், டேமை தாண்டி ஒரு பார்க்கும் இருக்கும். தமிழ்நாட்டில் மொத்தமாக 104 டேம்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த வைகை டேம். இது காமராஜர் கட்டினார். 1959 ஜனவரி மாதம் இந்த டேம் திறக்கப்பட்டுச்சு. மொத்தமாக 111 அடி உயரம் கொண்டது. 77 அடி வரைக்கும் தண்ணீரை தேக்கி வைப்பாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் 4வது மிகப்பெரிய ஆறு இந்த வைகை ஆறு தான். இங்கேருந்து வெளியே வர தண்ணி 258 கிலோமீட்டர் தாண்டி போகும். இந்த டேமை பார்க்குறதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எப்போயுமே இந்த டேமை பார்க்குறதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக வருவாங்க. ஏன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த டேம் பார்க்குறதுக்கு தண்ணி வரும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், லைட்டிங்ஸ்லாம் இருக்கும். பட் இப்போ மே மாதம், அதனால் தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் திறந்து விடலை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை இந்த டேம் ஃபுல்லாமே இருக்குது, ரொம்ப லென்த்தாக போகும். ஆனால் இதை நீங்கள் யாருக்கும் பார்க்க பார்வையிடுறதுக்கு அனுமதி கிடையாது, ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் அந்த ஒரு எண்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து சுரங்கப்பாதை உள்ள டனல் வெளியே அப்படியே போய்கிட்டே இருக்கும். நிறைய டனல்ஸ் இந்த டேம்ப்பில் இருக்குது. நீங்கள் வெளியே பார்க்கும்போது தான் இது சாதாரணமாக இருக்குது, பட் உள்ள ஒரு ரூமே கட்டியிருக்கலாம், அந்தளவுக்கு இடம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த என்ட்ரன்ஸு, இதுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் உள்ளே போயிருக்கோம். ஏன்னா நாங்கள்லாம் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ். டேம் மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். பார்க்கும்போது தான் ரொம்ப ஹைட் மாதிரி இருக்கும், பட் நீங்கள் ஏறுறீங்கன்னா ஈஸியாக ஏறிடலாம். இப்போ மேலே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த டேம் கொஞ்சம் மேடான இடத்துல இருக்குது, சுற்றி பள்ளமான இடம். அதை சுற்றி அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் ரொம்பவே அழகாக தெரியும். அப்பப்போ அந்த டேமில் நான் எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. இந்த டேமில் நான் எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் ஒரு மழை பெஞ்சிருது. காற்று அடிக்கிற சவுண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருக்கும் இந்த வீடியோவில். ஏன்னா இங்கே காற்றுலாம் ரொம்ப அழகாக அடிக்கும். ஒரு தென்றல் காற்றாக அதை நம்ம அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் எப்போ இங்கே மேலே ஏறி நின்னாலும் காற்று நல்லா அடிக்கும். நாங்கள் மேலே நிற்கும் போதே மழை பெஞ்சிருச்சு. ஸோ அந்த மழையை வந்து எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா காற்றோடு சேர்ந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. அதனால் வீடியோவும் உங்களுக்கு நான் எடுத்து போட முடியல. இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஆனால் இந்த பார்க்கில் நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் இருக்குது. இப்போ இந்த பார்க்கில் வந்து முன்னாடி விலங்குகள்லாம் வச்சு ஜூ மாதிரி வச்சுருந்தாங்க, இப்போ அதுவும் இல்லை. இந்த ட்ரெயின் ஒன்று வச்சுருந்தாங்க சின்ன குழந்தைங்களுக்கு, இப்போ அதுவும் இல்லை. வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு விலை கம்மியான கடை இது ஒன்று மட்டும்தான், பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.